நம்ம 9th and CBSE chapter 3 பார்க்க போறோம். chapter 2 வரைக்கும் முடிச்சிட்டோம். I think உங்க எல்லாருக்குமே அதுல இருக்க எல்லா ப்ராப்ளமே ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டவுட்ஸும் இல்லாம ஒருத்தர் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு அதை மீறிய அதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம chapter 3 பார்க்க போறோம். chapter 3 பார்க்க போறோம். அதாவது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வந்து இட் டீல்ஸ் வித் உங்களோட கிராஃப் ஷீட் பார்த்துருக்கீங்க. கிராஃப் ஷீட்ல தான் நம்ம இதை போட போகிறோம். அதை அதுக்கு முன்னே இந்த கிராஃப்ல இது வந்து ஆக்சுவலாக நான் இதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் இது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு டென்ஸ் சேனலில் தான் சால்வேஷன் ஜாஸ்தி. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிளாட்டிங் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான். இப்போ இதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறது வந்து ஃபோர் குவாட்ரன்ஸ். இப்போ அதுக்கு கு
line. This is horizontal line, that is mentioned as your x-axis. The horizontal line is the x-axis. This is vertical line. In the vertical line is the y-axis. This is basically I stand here. That is the bar graph, pi diagram. That is the one you put here. You can plot points here. இப்படி பிளாட் பண்ணி இது 0 x y அப்படி பிளாட் பண்ணி போடுங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிளாட் பண்ண போறோம் இப்போ பாருங்க இது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் யுவர் x axis அதாவது நீங்க பேப்பர் போடும்போது நீங்க உங்களை வந்து இப்படி நினைச்சுக்கோங்க உங்களோட பாடியா கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்க x axis உம் y axis உம் மீட் பண்ற இடம் வந்து ஆரிஜின் மீட் பண்ற இடத்துக்கு பேர் ஆரிஜின் அத வி டினோட்டட் ஆஸ் 0 இது ஆக்சுவலா உங்க நம்பர் லைன் ஓகேங்களா இன்டிஜர்ஸோட நம்பர் லைன் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்க உங்களோட ஹோல் பாடியா நினைச்சுக்கோங்க இது உங்க தலை இது வந்து y இல்லீங்களா y ஆக்சஸ் இந்த வெர்டிக்கல் லைன் வந்து y ஆக்சஸ் தட் இஸ் இது உங்க y ஆக்சஸ் இது y டாஷ் பாசிட்டிவ் லைன் ஆஃப் y தட் இஸ் y அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் y இஸ் கால்ட் அஸ் y டாஷ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் x இஸ் x ஆக்சஸ் தென் x சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் ஆஃப் x ஆக்சஸ் இஸ் கால்ட் அஸ் x டாஷ் நான் இப்போ சொன்ன மாதிரி எப்படி பிளாட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அழகாக பிளாட் பண்ணுறீங்க ஒரு அதே மாதிரி ஒரு சிலர் இப்படி போட்டு இப்படி இழுத்து போடுவீங்க அதெல்லாம் போடவே போடாதீங்க ஜஸ்ட்டு நான் இப்போ இங்கே ஒரு குட்டி குட்டி பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன் இதை பர்பஸாக சொல்கிறேன்னு சொன்னாக்க நீங்கள் இப்படி இழுத்து போடுறது இங்கே இங்கே வரும்போது எக்ஸாக்சஸில் ஓகே இங்கே நெகட்டிவ் சைடில் வரும்போது இப்போ பாருங்கள் இப்போ ஒய் ஆக்சஸில் இப்படி வரும்போது நீங்கள் இங்கேயும் இப்படி இழுத்து 1 2 3 இப்படி போடுவீங்க இங்கேயும் இப்படி இழுத்து -1 -2 போட்டால் ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்காது ஆக்வர்டாக இருக்கும் ஓகேங்களா அதே சமயம் எக்ஸா ஒய் ஆக்சஸில் எந்த பக்கம் நீங்கள் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுறீங்களோ அதே பக்கம் தான் நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணணும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பிளாட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து நான் சொல்லது இதுதான் உங்களுக்கு எங்கே ஒய் டேஷ் எங்கே எக்ஸ் எக்ஸ் டேஷ்னு எல்லாரையும் நான் சொல்லலை ஒரு சிலருக்கு மறந்து போகும் அவங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இது உங்கள் தலை இது உங்கள் கால் இது உங்களோட ரைட் ஹேண்டு இது உங்கள் லெஃப்ட் ஹேண்டு ஒய் உங்கள் தலை ஒய் டேஷ் உங்கள் கால் அப்போ தலை பக்கம் பாசிட்டிவ் கீழே வர்ற கால் வந்து நெகட்டிவ் தென் உங்கள் ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் உங்கள் லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் செய்வீங்க இல்லையா நார்த் சவுத் அந்த மாதிரி உங்கள் டைரக்ஷன் பார்ப்பீங்க இல்லையா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே ஓகேங்களா இப்போ இவ்வளோதான் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஓகேயா அடுத்தது இந்த டைரக்ஷன் இந்த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து எங்கே மீட் பண்ணோம்னு சொன்னேன் இட் மீட் அட் அ பாயிண்ட் கால்டு ஓ விச் இஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் இட் இஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் த x-axis and y-axis meet at a point called O, which is, that is nothing but origin. It is nothing but the origin. Then, coming to your point, in the x-axis and y-axis, cut pannum bodhu,
உங்களுக்கு ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணும், நாலு சைடும் உங்களுக்கு 90 டிகிரி தான் இருக்கும். இது ஒன் வேர்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இங்கே நாலு பக்கமும் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், நாலு பகுதி தெரியும், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், குவாட்ரண்ட்டுன்னு என்ன சொல்கிறோம், அதாவது இது முழுசும் ஒரு பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அரை பகுதி. இங்கே பாருங்க, இது வந்து 90 டிகிரி, இது ஃபுல்லாக சேர்ந்தது 180, இது 270, இதோட சேர்ந்தது 360 இல்லையா. அப்போ இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, அதனால தான் குவாட்ரண்ட்டு. ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தென் திஸ் இஸ் தேர்டு குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். நாலு குவாட்ரண்ட் இருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த குவாட்ரண்ட்ஸில் உங்களோட இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட்ஸை எப்படி நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் குவாடினேட்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில், அதாவது உங்களுடைய ரைட் சைடில், உங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், மேலே உங்கள் தலைப்பகுதியில் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். அப்போ நீங்கள் பிளாட் பண்ண போகிற ரெண்டு பாயிண்ட்டுமே ப்ளஸ் ப்ளஸ், பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்மிங் டு செகண்ட் குவாட்ரண்ட், உங்களோட லெஃப்ட் சைடுக்கு வரீங்க, லெஃப்ட் சைட். இன்னொன்று முக்கியமான விஷயம், எக்ஸ் குவாடினேட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். குவாடினேட் எழுத போகிறது, நீங்கள் மார்க் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பேரும் குவாடினேட், மார்க் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேர் குவாடினேட். அதை நீங்கள் எக்ஸ் கமா ஒய்னு பிளாட் பண்ண போகிறீங்க, எக்ஸ் கமா ஒய். ஏன்னா சில நேரம் மறந்து போய் இந்த எக்ஸை வந்து ஒய் குவாடினேட்டில் மார்க் பண்ணுற பிள்ளைகளும் இருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் எக்ஸ் கமா ஒய் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு குவாடினேட் வந்து எக்ஸு, செகண்ட் குவாடினேட் வந்து ஒய். இந்த ஃபஸ்ட்டு குவாடினேட்டு எக்ஸ் குவாடினேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்சிஸே, ஆப்சிஸே ஆர் ஆப்சிஸா. தென் திஸ் ஒய் குவாடினேட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டினேட், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்டினேட். இந்த பிளேன், இந்த பிளேன், இந்த பகுதிக்கு பேர் வந்து கார்டீசியன் பிளேன், இதுக்கு பேர் வந்து கார்டீசியன் பிளேன். தீஸ் ஆர் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ஓகேங்களா. அதாவது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் எப்படி இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம பிளாட் பண்ணுறதுன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசிக் தான் சொல்கிறேன், புரியுதுங்களா. கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஒய் தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணுறது எக்ஸு கோஆர்டினேட், செகண்ட் வந்து ஒய் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட்டை ஆக்சிஸான்னு சொல்ல போகிறோம், ஒய் கோஆர்டினேட்டை ஆர்டினேட்டுன்னு சொல்ல போகிறோம். இந்த பிளேனுக்கு பேர் கார்டீசியன் பிளேன். நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் பிலோ தி ஆரிஜின், பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் அபவ் தி ஆரிஜின், ஒன் வேர்டு இதெல்லாம். அதே மாதிரி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் தி ஆரிஜின், நெகட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஆரிஜின், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்க, இது ப்ளஸ் ப்ளஸ் வந்துருச்சு இல்லையா, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட்டை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், ஒய் கோஆர்டினேட் செகண்ட் எழுத போகிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க, ஒய் கோஆர்டினேட் செகண்ட் எழுத போகிறீங்க. அப்போது இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்லாம் என்ன, இப்போ இது அதனோட சைன் என்னது, நெகட்டிவ், நெகட்டிவ். அப்போ மைனஸ், ஒய் கோஆர்டினேட் வந்து ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் ப்ளஸ், போத் த கோஆர்டினேட்ஸ் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் தான் முதல்ல எழுத போகிறோம், ஓகேங்களா. தேர்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் தானே முதல்ல எழுதணும், அப்போ எக்ஸு, எக்ஸோட சைன்ஸ் எல்லாம் நெகட்டிவ், ஒய்யோட சைன்ஸ் எல்லாம் நெகட்டிவ், அப்போ மைனஸ் மைனஸ், போத் மைனஸ், ஓகேயா. இன்னொரு குளூ பார்ப்போம் பாருங்க, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ், ஒய் கோஆர்டினேட் நெகட்டிவ், அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் போத் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் பாசிட்டிவ், எக்ஸ் தானே முதல்ல, இது இப்படி வந்துடக்கூடாது, இப்படி தான் போகணும்.
negative positive third quadrant la negative negative okay la fourth quadrant la positive negative idu nyabagam vechikanum inga paanga idhila first quadrant positive positive plus plus la appadiye paanga adukku opposite first quadrant ku opposite fourth quadrant anga both negative positive positive negative negative okay ah next third quadrant the first quadrant third quadrant first quadrant ore maadhiri varum anga plus plus inga minus minus second quadrant fourth quadrant paanga inga minus plus anga plus minus inga minus plus anga plus minus for example ipa paarengala 2,3 அப்படிங்கற பாயிண்ட் எந்த குவாட்ரன்ட்ல லை ஆகும் 2,3 இதோ இங்க இருந்து எழுதுறேன் 2,3 இப்போ 2 உம் 3 உம் both பாசிட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் 2 ங்கிறது x கோஆர்டினேட் 3 ங்கிறது y கோஆர்டினேட் நல்லா பாருங்க இது ரெண்டும் பாசிட்டிவ்ங்கறதால உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல தான் இருக்கும் 2 வந்து x கோஆர்டினேட் இல்லையா x ஐ பார்க்கணும் இங்க இருந்து y கோஆர்டினேட் 3 அப்போ எங்க இருக்கும் இங்க இருக்கும் இதுதான் இப்படி பிளாட் பண்ணுங்க அழகா இருக்கும் இது வந்து 2,3 இப்படி பிளாட் பண்ணுங்க ஓகேயா இதே -2,3 x கோஆர்டினேட் பாருங்க x நெகட்டிவ் y பாசிட்டிவ் அது எங்க எந்த குவாட்ரன்ட்ல வரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும் x வந்து -2 y வந்து 3 இல்லையா அப்போ இங்க இருந்து நேரா இங்க பார்க்கணும் அப்போ இது -2,3 ஓகேங்களா நெக்ஸ்ட் -2,-3 both நெகட்டிவ் அது थर्ड குவாட்ரன்ட்ல both நெகட்டிவ்னா थर्ड குவாட்ரன்ட் -2 இதுதான் x x தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் -2 அங்க இருந்து நேரா -3 -2,-3 தெரியுதான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் பெருசாக -2,-3 ஓகேங்களா லாஸ்ட்டு 2,-3 இது என்னது எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் அப்போ எக்ஸ் 2 ஒய் வந்து -3 2,-3 ஓகேயா இது நெகட்டிவ் இப்போ 4 பாயிண்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் பாருங்க 2,3 போத் பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட் -2 + 3 -2 - 3 போத் நெகட்டிவ் இன் த தேர்ட் குவாட்ரன்ட் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இன் த ஃபோர்த் குவாட்ரன்ட் இது சரியா நெக்ஸ்ட்டு ஆரிஜின் 0,0 ஆரிஜின் 0,0 இது எங்க மார்க் பண்ணுவீங்க தட் இஸ் தி மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் x அண்ட் y ஆக்சிஸ் ஓகேயா நெக்ஸ்ட் இப்ப பாருங்க 3,0 ஆர் 5,0 5,0 இங்க பாருங்க x கோஆர்டினேட் இஸ் 5 y கோஆர்டினேட் 0 y கோஆர்டினேட் கிடையாது அப்போ எந்த ஆக்சிஸ்ல இது எந்த பாயிண்ட் எங்க நீங்க பிளாட் பண்ணுவீங்க positive direction of the x axis positive direction of the x axis la 5 க்கு மேல இந்த இடத்துல பிளாட் பண்ணனும் இதுதான் 5,0 ஏனா y ஏ இல்ல y கிடையாது x மட்டும் தான் இருக்கு அப்ப அத 5 மேல வைக்கணும் ஓகேங்களா இப்போ -5,0 -5,0 னா y இல்ல மறுபடியும் y கிடையாது அப்போ x வந்து -5 that is negative direction of the x axis negative direction of the x axis அந்த இடத்துல -5 நீங்க பிளாட் பண்றீங்க -5,0 ஓகேங்களா நெக்ஸ்ட் 0,6 0,6 இங்க பாருங்க x வந்து 0 x வந்து 0 y கோஆர்டினேட் வந்து 6 னு கொடுத்திருக்கு இப்போ எக்ஸ் 0 எக்ஸை நீங்கள் நினைக்கவே கூடாது பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸில் 6 மார்க் பண்ணணும் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இஸ் அபவ் தி ஆரிஜின் அந்த இடத்துல 6 நீங்கள் இதை பிளாட் பண்ணுறீங்க எக்ஸ் 0 ஒய் 6 ஓகேயா நெக்ஸ்ட்டு 0,-6 எகெயின்
x is 0, y is minus 6, y minus 6. அப்பா, negative direction of y-axis, which is below the origin, அந்த எடத்தில minus 6 பலாட் பண்ணனும். Minus 6 பலாட் பண்ணனும். Where x is 0, y is minus 6. இதுதான் basic. புரிதுங்களா? இதுதான் basic. இதை புரிந்துவிட்டீங்கன்னா, நீங்க graph அழக போட்டுட்டு நல்லா மார்ப்பாங்களா. ஓகேங்களா? இந்த இதில் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ நல்லா போட்டு பாருங்கள். நல்லா போட்டு பார்த்த பிறகு இதில் உங்களுக்கு டைரக்ஷன்ஸு, குவாட்ரன்ஸு எல்லாமே நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு குவாட்ரன்ட்லேயும் என்னென்ன சைனுங்கிறத பார்க்கணும். எந்தெந்த டைரக்ஷனில் எக்ஸாக்ஸில் எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ், ஒய் ஆக்சிஸில் எங்கே பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ்னு நீங்கள் பார்க்கணும். இந்த அதே மாதிரி இங்கே ஜீரோ வரும்போது எந்த இடத்துல பிளாட் பண்ணணும், ஒய் ஜீரோனா எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் ஒய் ஆக்சிஸில் தான் பிளாட் பண்ணணும். தட் இஸ் யூ ஹாவ் டு சீ வெதர் த பாயிண்ட் இஸ் பாசிட்டிவாக இருந்தால் அபவ் தி ஆரிஜின், நெகட்டிவாக இருந்தால் பிலோ தி ஆரிஜின். இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் தி பிளாட்டிங் ஆஃப் பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த பேசிக் கான்செப்ட்ஸை நீங்கள் நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இந்த சாப்டரில் இருக்க சம்ஸ் த்ரூ அவுட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதோட நம்ம இந்த கான்செப்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ.